வெல்கம் டு ஈரோடு எஸ்எஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி சுவையான பிரெட் புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அது ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த ஓரத்தையெல்லாம் பிரெட் கிரம்ஸ் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு, இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 4 முந்திரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். செய்கிறதுக்கு இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை அங்கங்கே தூண மாதிரி போட்டுக்கலாம். அந்த சுகர் வந்து பேர்ன் ஆகி வரட்டும். கேரமலைஸ் ஆகி வரணும். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை. இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உடச்சி ஊற்றிக்கோங்க. இதோட இந்த 4 முந்திரி போட்டுக்கலாம். பால் லிட்டர் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கலாம். இல்லை ஏலக்காய் பிடிக்கணும், நீங்கள் ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது அடித்து எடுத்தாச்சு. இதில் இந்த பிரெட்ஸை பிச்சு போட்டுக்கலாம். ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கலாம். இப்போ பிரெட்டையும் உள்ளே சேர்த்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த டின் கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நடுவில் ஒரு ஸ்டாண்டை போட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கேரமலைஸ் பண்ண பாத்திரத்தில் அடிச்சுட்டு வந்த அந்த பால் கலவையை ஊற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து
குக்கரில் இறக்கிக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறம் திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, ஏர் ரிலீஸ் ஆகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துடலாம். சாஃப்டான பிரெட் புட்டிங் தயாராகிடுச்சு. இப்போ இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், ஆடலை நல்லா இதாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பிரெட் புட்டிங் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், இதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா செட் ஆகிக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு, ஓரத்தை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். கேரமல் பிரெட் புட்டிங் தயாராகிடுச்சு, இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு பிளேட்டிங் பண்ணியிருந்தால் உடையாமல் வரும், இப்போ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. சூப்பராக வந்திருக்கு கேரமல் பிரெட் புட்டிங், சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, பார்க்குறக்கே ரொம்ப எளிமையாக இருக்கா. இதில் நம்ம செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி விருப்பம் போல் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா மெது மெதுன்னு இருக்குது, அமங்கினா அமங்குது. ஒரு பிளேட்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடையாமல் இருக்கணும்னா பண்ணுங்க.
caramel bread pudding tayaraichu super taste la irukku idu neengalum try panni paarenga indha dish ungalku pidichirundha Erode SS kitchen ku subscribe pannunga like pannunga.